إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் நாம் நமது அமல்களை பரிபூரணப்படுத்தினால் மட்டும்தான் நாம் இந்த நேரத்தில் ஒன்று கூடியதற்கான நற்பலனை நற்பாக்கியத்தை வல்ல இறைவன் மரணத்திற்கு பிறகுண்டான அந்த வாழ்க்கையில் நமக்கு தருவான் என்ற ஒரு நினைவூட்டுதலோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜுமாஅதி ஒல் இமாம் யக்துபு, ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழர்களிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். உங்கள் நன்மையை நாளை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், அதை நீங்களே அழித்து கொண்டீர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் சொன்ன அந்த செய்தியை நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்தவர்களாக இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜும்மாவுடைய பிரசங்கமாக இதுதான் நபிவழி திருமணம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க செய்திகளையும் உபதேசங்களையும் சில எச்சரிக்கை ஊட்டக்கூடிய சில தகவல்களையும் உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் திருமணம் என்கிற ஒரு வாழ்வை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான பெரும் வேறுபாடுகளில் முக்கியமான ஒரு வேறுபாடு இந்த திருமணம் என்கிற இந்த நிகழ்வு. ஏனென்றால் திருமணம் செய்யாமல் இறைவனுக்கு ஊழியம் செய்வதின் வாயிலாக அல்லாஹ்விடத்தில், அதாவது இறைவனிடத்தில் நற்பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று எல்லா மதமும் பேசுகிறது. யூத மதமும் சொல்கிறது, கிறித்துவ மதமும் சொல்கிறது, இந்து மதமும் சொல்கிறது. அனைத்து மதமும் திருமணம் செய்யாமல் இருந்து நீங்கள் இறைவனுக்கு பணி செய்தால், இறைவனுக்கு ஊழியம் செய்தால் நீங்கள் இறைவனிடத்தில் பெரும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று பேசுகிறது. இஸ்லாம் அதற்கு அப்படியே நேர் எதிராக எப்படி பேசுகிறது என்றால், நபிகளாருடைய காலத்தில் சில நபி தோழர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள். நபிகளார் குறைவாக தொழுகிறார்கள் அவர்கள் கணக்கு, அந்த நபி தோழர்கள் கணக்கு என்னன்னு கேட்டா, நபிகளார் குறைவாக தொழுகிறார்கள், குறைவாக நோன்பு வைக்கிறார்கள், இல்லறத்திலும் ஈடுபடுகிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஒருவேளை அவர் நபி என்பதனால் அப்படி செய்கிறாரோ? அந்த நபி தோழர்கள் இப்படி பேசுறாங்க. மூணு பேர், மூன்று நபி தோழர்கள் பேசுகிறார்கள், நபிகளார் வழிபாடு குறைவு, நபிகளார் நோன்பு குறைவு. உண்மையில குறைவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஹை பிச்சில் போய்கிட்டு இருக்குது. அந்த நபி தோழர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, துறவி மாதிரி யோசிக்கிறாங்க. இது சரியில்லையே, இப்படி தொழக்கூடாது. தொழுத இஷாக்கு அப்புறம் தக்பீர் கட்டணும், ஃபஜர்ல தானே சலாம் கொடுக்கணும், அப்படி ஒரு எண்ணம். நோன்பு வச்சால் மவுத்து தானே நம்முடைய நோன்பை நிறுத்தணும், அப்படி ஒரு எண்ணம். அது போன்று திருமணத்திலும் நபிகளார் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த நேரத்தில் 10 மனைவிமார்கள். அப்ப இப்படி இருப்பது சரியில்லை. சரி, நபிகளார் இருக்கலாம், அல்லாஹுடைய தூதருக்கு அல்ல அனுமதி கொடுத்திருப்பான், நாம் இருக்கலாமா என்று முடிவெடுத்து மூன்று தோழர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நான் இனிமேல் இரவு நேரத்தில் தூங்க மாட்டேன் என்கிறார். இரவு முழுவதும் வழிபாடு, தொழுகை, குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, துவா செய்வது. மற்றொருவர் செய்கிறார், ஒருவர் சொல்கிறார், நான் இனிமேல் என் வாழ்நாளில் பகலில் உணவு உண்ண மாட்டேன். என்ன அர்த்தம்? நோன்பு.
இனி மௌத்து வரை நோன்பு, தினம் தினம் நோன்பு, வருடம் 365 நாளும் நோன்பு என்கிறார். ஒருவர் சொல்கிறார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், திருமணம்னு ஒன்று முடிச்சா பிள்ளையை பெற்றுக்கணும், பிள்ளைன்னு ஒன்று பெற்றுக்கிட்ட போராடணும், நான் அதுக்காக தேடி ஓடி ஆடி ஓடி போறதுக்குள்ள என் வழிபாடை நான் இழந்து விடுவேன், திருமணம் இல்லைன்னா ரிலாக்ஸா இருக்கலாம்ல, இப்படி பேசிக் கொள்கிறார்கள். இந்த மூன்று பேருடைய எண்ணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் தன்னை கொண்டு போய் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். நபிகளார் இந்த மூன்று பேருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னார் இவ்வாறு இவ்வாறு எல்லாம் பேசியது நீங்கள் தானா? மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்குவேன், கொஞ்ச நேரம் தொழுவேன், எப்படி போவோம்? சில நாட்கள் நோன்பு வைப்பேன், சில நாட்கள் நோன்பை விடவும் செய்வேன். நானும் திருமணம் முடித்திருக்கிறேன், தாம்பத்தியத்திலும் ஈடுபடுகிறேன். நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ரகிபான் சுன்னத்தி, யார் எனது வழிமுறைக்கு மாறு செய்து நடக்கிறார்களோ. நபிகளார் ஒரு பாதையில போறாங்க, இந்த பாதை சரி வராது, ரசூலுல்லா ஸ்லோவா போறாங்க, நம்ம ஸ்பீட் தூதர். அப்ப திருமணத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால், நீ திருமணம் செய்யவில்லை என்றால், இறைவனுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டியா நீ திருமணம் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் நீ குற்றவாளி. நீ வேற காரணத்துக்கு திருமணம் செய்யலன்னா அது வேற மட்டும் சொந்தமான காரியம் அல்ல, இந்த ஊராருக்கோ பக்கத்து ஊராருக்கோ ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கோ இனத்தவர்களுக்கோ மட்டும் சொந்தமானதல்ல. கடைக்கொடியில் வாழக்கூடிய ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு இளைஞனுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு, அவ்வளவு ஏன், முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனைவியை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், விதவையாக இருக்கலாம், அல்லது தலாக்கிடப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கூட இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் என்கிற வழிமுறை காட்டி தருகிறது என்று மார்க்கம் சொல்கிறது. திருமணத்தை நான் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல, நான் மட்டும் தான் கல்யாணம் முடிப்பேன், வேற யாரும் கல்யாணம் முடிக்க கூடாது, நீங்களாம் கல்யாணமே முடிக்காம இருங்க என்று சொல்ல இயலுமா? அப்படி ஒருவர் ஃபத்வா கொடுப்பாரே, ஆனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர். அப்ப எல்லாருக்கும் சேர்த்து இறைவன் கொடுத்த அருள் கொடைகளில் முக்கியமான ஒரு அருள் கொடை தான் இந்த திருமணம் என்பது. கண்டிப்பாக திருமணம் முடித்தாகணும். திருமணம் முடிக்காதவர்கள் இறை திருப்தியை பெற முடியாது, திருமணம் முடிக்காதவர்கள் இறைவனிடத்தில் நற்பாக்கியத்தை பெற முடியாது என்று சொன்ன அந்த மார்க்கத்தில், இன்றைக்கு நம்ம அனைவரும் திருமணம் என்கிற வாழ்க்கையில் அந்த பந்தத்திற்குள் இணைந்தவர்கள், நமது பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை அது போன்ற பந்தத்தில் இணைப்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இன்றைய சமூகத்தவர்கள் திருமணத்திற்கென்று சில கலாச்சாரத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கள் கலாச்சாரம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கென்று ஒரு ஆடம்பரமான விருந்தை நாங்கள் ஏற்பாடு செய்வோம், பெண் வீட்டாராக இருந்தாலும் ஏற்பாடு செய்வோம், மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தாலும் ஏற்பாடு செய்வோம், நாங்கள் பெண்ணுக்கு சில நகைகளை, சில உடைமைகளை, இதையெல்லாம் நாங்கள் பெண் வீட்டாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், நாங்களே கேட்போம், அவர்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்பதை போன்றெல்லாம் ஒரு சில வகையான கலாச்சாரத்தை தமிழக முஸ்லிம்கள், தமிழகத்தை கடந்த வேற சில முஸ்லிம்களும் இது போன்ற கலாச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இப்ப திருமணம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. திருமணம் ஒரு இபாதத். திருமணம் என்ன? எனக்கு சுகத்திற்காகத்தான் நான் திருமணம் முடிக்கிறேன், ஆனால் இது இபாதத். நபிகளார் எந்த அளவிற்கு இபாதத்தை சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை தன் தோழர்களை அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் உங்கள் மனைவியரோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரம் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் நன்மை போடுறான், 5 நன்மை, 10 நன்மை, 50 நன்மை, 100 நன்மை, ஒரு கூலி இருக்குது. யாரு கூட? உங்கள் மனைவியரோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் கட்டிலில் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் இபாதத்தாக பார்க்கிறான் அப்படின்னாங்க. உடனே தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இச்சைக்காக எங்கள் மனைவியரிடத்தில் செல்கிறோம், மைண்ட் டிஸ்டர்ப், எங்களுக்கு உடலுக்கு தேவை, எங்கள் உணர்வுக்கு தேவை, எங்கள் மனதிற்கு தேவை, எங்கள் இச்சையை தணித்துக் கொள்ள எங்கள் மனைவியாரை நாங்கள் தேடி செல்வது எப்படி நன்மை? நபிகளார் சொன்னார்கள், பாவத்தில் சென்றால் பாவமா இல்லையா? தவறாக செல்கிறீர்கள், அந்நிய பெண்களோடு செல்கிறீர்கள், இதை அல்ல பாவமாக பார்ப்பானா இல்லையா? இதற்கு தண்டிப்பானா இல்லையா? அதற்கு தண்டனை உண்டு என்றால் இதற்கு நன்மை உண்டு, அதற்கு நரகம் உண்டு என்றால் இதற்கு சொர்க்கம் உண்டு, அதற்கு கூலி உண்டு என்றால் இதற்கும் கூலி உண்டு, நற்கூலி உண்டு என்று காட்டினார்கள். அப்ப திருமண வாழ்க்கை இபாதத் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கை இபாதத். உங்கள் மனைவியருக்கு நீங்கள் உணவு கொடுப்பீர்கள், நன்மை. உங்கள் மனைவியருக்கு உடை வாங்கி கொடுப்பீர்கள், நன்மை. உங்கள் மனைவியருக்கு மருத்துவ தேவை நிறைவேற்றுவீர்கள், நன்மை. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதர் செய்கிற சதக்காவிலேயே மிகச்சிறந்த சதக்கா எது தெரியுமா? தன் குடும்பத்தாருக்கு செய்கிற சதக்கான்னாங்க. சிறந்த சதக்கா, சிறந்த காரியம், அவர் நன்மையில் ஈடுபடுகிறார் என்றார்கள். அதுபோன்று மனைவிமார்கள் தங்கள் குடும்பத்தில் கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள், பிள்ளையை பராமரிக்கிறார்கள், இது நன்மை இல்லையா? இது வெறும் பொறுப்பு தானா? நன்மை என்று மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் பிள்ளையை, உங்கள் கணவனை பராமரிக்கிறீர்களே. நபிகளார் சொன்னார்கள், இன்னமாகுவ ஜன்ன துக்கி அவன் ஆருக்கி. ஒரு பெண்ணை அழைத்து நபிகளார் சொன்னார்கள், பெண்ணே, உன் கணவன் தான் உனக்கு சொர்க்கம் அல்லது நரகம். நீ பணிவிடை செய்வதன் வாயிலாக சொர்க்கமும் போகலாம், அவனுக்கு நன்றி கட்டவளாக நீ வாழ்வதன் வாயிலாக நீ நரகமும் போகலாம் என்றார்கள். திருமண வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கிற முத்தம்,
நீங்கள் மடியிலே படுத்து கொண்டு பேசுகிற கொஞ்சிதல் வார்த்தை கட்டி அணைப்பது ஒரு வாய் கவலை ஊட்டி விடுவது எல்லாம் இபாதத் எல்லாம் இபாதத் தானே எல்லாம் இபாதத் என்றால் இதை யார் காட்டி தர வேண்டும் நபிகளார் எப்படி இதற்கு பாதை அமைத்தார்களோ நபிகளார் எப்படி இதற்கு சொல்லி தந்தார்களோ அப்படி சொல்லி தருவது தானே இபாதத் அந்த இபாதத்துக்கு மாற்றமாக இன்றைக்குள்ள இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த ஊரை சார்ந்தவர்கள் இது போன்ற இஸ்லாமியர்கள் பெரும் தொகையாக வாழுகிற அதிராம்பட்டினம் கீழக்கரை கடையநல்லூர் போன்ற இஸ்லாமியர்கள் பெரும் தொகையாக வாழுகிற பகுதிகளெல்லாம் பெண்களை திருமணம் முடித்து கொடுக்கும்போது எல்லாரும் எப்படி சொல்வாங்க பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தோம் இங்க மட்டும் தான் வித்தியாசமான பேச்சு ஆணை திருமணம் முடிச்சு கொடுத்தோம் ஆணை கொடுத்துருவோம் பெண் வீட்டில இருந்து உணவை கொடுப்போம் பெண் வீட்டில இருந்து நகையை ஆடம்பர பொருட்களை கொடுப்போம் அதோடு சேர்த்து நாங்கள் ஆணை பெற்றுக் கொள்வோம் ஆண்களை பெற்று நாங்கள் எங்கள் வீடுகளில் ஆணை வைத்து அதாவது ஆணை பெற்றுக் கொள்வதன் வாயிலாக ஆணை எங்களுடைய வீட்டில் கொண்டு வருவதன் வாயிலாக திருமண பந்தத்தை நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் என்று சொல்லி இது மாதிரியான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதுதானா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்றைக்காவது இதை பற்றி யோசிச்சிருக்கிறோமா இந்த ஊர் மக்களிடத்தில் விசாரித்தால் இதற்கு ஒரு பழங்கால கதை ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு பெண் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீரை பிடிப்பதற்கு நெடுகால தொலைதூர பயணத்தை மேற்கொண்டால் கடுமையான வேதனை இதை பார்த்தவுடன் இந்த ஊரில் இருந்த முன்னோர்கள் யாரையும் குறை சொல்லவில்லை அல்லாஹ் அவர்களுடைய நன்மைக்கு சிறந்த கூலியையும் பாவத்திற்கு ஆன மன்னிப்பையும் வழங்கி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் ஆனால் அவர் சொல்கிறார் இது போன்ற நிலைமை பெண்களுக்கு வரக்கூடாது அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் முடித்து உங்கள் வீட்டிலே இருங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு வந்து உணவை கொடுப்பார் பொருளாதாரத்தை தருவார் உங்களோடு தங்குவார் என்று சட்டம் தீட்டி விட்டார் சட்டம் தீட்டியதனால் இன்று வரை அதை அமலாக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஊர் தள்ளப்பட்டிருக்கிறது இதுல எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன கேட்கிறேன்னா இந்த ஊரில் உள்ள பெண்கள் மட்டும்தான் பாதிக்க அடைந்தார்களா மற்ற ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் போர் போட்டு தண்ணி எதுவும் கொடுத்தாங்களா சிறந்த முறையில் வாழ்ந்தாங்களா சரி இந்த ஊரை விட்டுருங்க இந்த காலத்தையும் விட்டுருங்க நபிகளார் காலத்தை நடக்கலையா நபிகளாரிடத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அன்னை ஆயிஷாவை அழைத்து சொல்கிறார்கள் தந்தை இல்லையா உங்கள் தந்தை வெளியே போயிருக்கிறாங்க வீட்டில் அந்த கோதுமைகளை எல்லாம் அரைக்கக்கூடிய திருப்பானை வைத்து அரைக்கக்கூடிய நேரத்தில் கைகளெல்லாம் காய்த்து விட்டது கடுமையான வேதனை யார் முறையிடுகிறார் நபிகளாருடைய மகள் முறையிடுகிறார் வீட்டில் வேலை செய்கிறேன் தாங்க முடியல கஷ்டமாக இருக்கிறது என்ன செய்ய என்னையும் என் கணவரையும் பொறுப்பெடுத்து இந்த வார்த்தையே பேசல எதை பேசல என்னையும் என் வீட்டுக்காரர் அலி ரதியல்லாஹு அவர்களையும் உங்கள் வீட்டிலேயே எங்களை தங்க வைத்துக் கொள்ளுங்களேன் என்று கேட்கவில்லை என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு அடிமையை தாருங்கள் யாசகம் கேட்கல பிச்சை கேட்கல தர்மம் கேட்கல என் கணவர் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார் பத்ரில ஈடுபட்டார் உஹதில ஈடுபட்டார் ஹந்தக்கில ஈடுபட்டார் என் கணவருக்கு கனிமத்து பொருள் இருக்கா இல்லையா என் கணவர் கனிமத்து பொருள் இருந்து ஒரு அடிமையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார் உரிமையை கேட்டார் ஊதியத்தை கேட்டார் நியாயமான உழைப்புக்கான வேலைக்கான அந்த வேர்வைக்கான ஒரு காரியத்தை கேட்டார் நபிகளார் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா மகளே சுபஹானல்லாஹ் 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை அல்லாஹ் அக்பர் 34 முறை நீ ஓதிவிட்டு தூங்கு அது உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபியை பின்பற்றுவது உண்மை என்றால் அந்த பெண்ணுக்கு அப்படி போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் சரி போதிக்கப்படல அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் அல்லாஹ் பிழை பொறுப்பவன் நீங்கள் போதித்திருக்க வேண்டுமா இல்லையா பெண்களை அவர்களுடைய கணவன்மார்களுடைய வீட்டிற்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் யார் ஹெட் வீட்டுக்கார் தான் ஹெட் கணவர் தான் ஹெட் நீ ஹெட்டா மேல உட்கார்ந்துக்க உன் மனைவி மாற நீ வேலை வாங்கு அடிமை என்று அல்ல வேலை வாங்கக்கூடிய இடத்தில் நீ இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவள் இருக்கணும் இது அல்லாஹ் போட்ட ஏற்பாடு கணக்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே ஏற்பாடை மாத்துறது தப்பு இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது விபச்சார ஹராம் அப்படித்தானே ஓரின சேர்க்கை பெரிய ஹராம் விபச்சார ஹராம் ஓரின சேர்க்கை பெரிய ஹராம் ஏன் ரெண்டு கால வேறுபாடு படுத்துறான் தெரியுமா விபச்சாரங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பு அவன் அப்படிதான் ஆசைப்படுவான் அவனுக்கு செட்டிங்ஸே தான் ஆம்பளை பொம்பளை மேல ஆசைப்படுறது பொம்பளை ஆம்பளை மேல ஆசைப்படுறது செட்டிங்ஸ் தப்பு செய்யாத செஞ்சுட்டே மன்னிப்பு கேளு இல்லைன்னா உனக்கு மறுபடியும் தண்டனை இப்படி எல்லாம் பேசுது ஓரின சேர்க்கை என்ன தெரியுமா சொல்றான் நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஓரின சேர்க்கை செய்பவர்களை பார்த்தால் நபிகளார் சொல்றாங்க தோழர்களை செய்தவனையும் செய்யப்பட்டவனையும் கொள்ளுங்கன்னாங்க ஏன் செட்டிங் செய்ய மாத்திர நாம் போட்ட செட்டிங்ஸ் என்னப்பா ஆம்பளை பொம்பளை கூட சேரணுங்கிற செட்டிங்ஸ் நீ என்ன பண்ற ஆம்பளை ஆம்பளை கூட சேர்ற பொம்பளை பொம்பளை கூட சேர்ற இது செட்டிங்ஸா நாம் போட்டு கொடுத்தது எப்படி மாத்தலாம் கட்டமைப்பு எப்படி மாத்தலாம் அல்லாஹ் கேட்கிறான் அதனால் ஒரு சமூகத்தை தலைகீழ புரட்டி இருக்கிறான்
இங்க செட்டிங்ஸ் மாறி இருக்குது இங்க வரதட்சணை இல்லை அல்லாஹ் கொடுத்த ஏற்பாட்டையும் மாற்றி விட்டீர்கள் பெரும் குற்றம் இதெல்லாம் என்ன ஏற்பாடு ஆண் நிர்வாகம் செய்யணும் பெண் பணிவிட செய்யணும் இது அல்லாஹ் அமைத்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு கட்டுப்பட்டு தான் நபிகளாருடைய மனைவிமார்கள் 11 பேர் வாழ்ந்து விட்டு சென்றார்கள் இந்த கட்டமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் அத்தனை நபி தோழியர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டு சென்றார்கள் இந்த கட்டமைப்பையே சீர்குலைத்து உடைத்து நொறுக்கி நாசமாக்கி விட்டு கணவனை கொண்டு போய் அடிமையாக அங்கு வைக்கிறீர்களே உங்கள் ஆண் பிள்ளைகளை வைக்கிறீர்களே இது பாவமா இல்லையா இது நன்மை சொல்ல முடியுமா உங்களால நபிகளாருடைய காலத்துல எந்த பெண்ணுமே வீட்டுல கஷ்டப்படலையா எல்லா சுகபோகமா வாழ்ந்தாங்களா அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பட்ட கஷ்டம் தெரியுமா நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் 3 மாதங்களை கடந்திருப்போம் எங்கள் வீடுகளில் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது அப்படி ஒரு நிலையில் கூட அபுபக்கர் வந்து அழைப்பு கொடுக்கலையே வாமா என் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டி விட்டு வா என்று சொன்னார்களா என்ன ஹபீபுங்கிறீங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன ஹபீப் என் தோழர் என் நேசர் என்ன வாய் ஜாலா இதான உண்மை இதை எப்படி புரிந்து கொள்வது நபிகளார் மீது உண்மையில் முஹப்பத் இருப்பது உண்மை என்றால் நேசம் இருப்பது உண்மை என்றால் அந்த தூதர் வழிமுறை என்ன தூதருக்கு உணவில்லை தூதருக்கு உடுத்த நல்ல ஆடை இல்லை இருப்பதற்கு நல்ல இடம் இல்லை ஆனால் அபுபக்கர் புரிந்து கொண்டார் கணவன் இடத்தில் மனைவி இருப்பதுதான் சரி என் மகள் உங்களோடு இருப்பதுதான் சரி என்று முடிவெடுத்தாரா இல்லையா என் பிள்ளைகள் பாதிப்படைவார்கள் கஷ்டப்படுவார்கள் கஷ்டம்தான் துன்யா கஷ்டம்தான் யாருக்கு கஷ்டம் இல்லை கஷ்டப்படாமலே உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் நாளைய தினத்தில் பேரப்பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கஷ்டம் என்று சொல்லி அதை உங்கள் மருமகளுக்கு தள்ளிவிடுவீர்களா என் பொம்பளை பிள்ளை கஷ்டப்பட்டு பிள்ளை எடுக்கிறா ரொம்ப சிரமமா இருக்குது ஏப்பா நீ ஒரு 2 பிள்ளை பெற்றெடு சொல்ல முடியுமா செட்டிங்ஸ் மாறாது செட்டிங்ஸை மாற்றுவது அல்லாஹ்விடத்தில் பெரும் குற்றம் சாதாரண பாவமாக அல்ல பார்க்க மாட்டோம் எந்த ஒன்றனாலும் எடுங்க இறைவன் ஒரு வரையறையை போட்டு தந்திருக்கும் போது அல்லாஹ் துறவரத்தை வெறுக்கிறதுக்கான காரணம் அதுதான் இந்த ஆண்கள் பெண்ணோடு சேரணுங்கிறதும் பெண் ஆணோடு சேரணுங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தி செட்டிங்ஸ் இல்லை நான் சேர மாட்டேன் நான் அல்லாஹ்க்கு தியாகம் பண்றாடா செட்டிங்ஸுக்கு எதிர்றாது நீ வானவரா நீ வானவராக இருந்தால் திருமணம் முடிக்க வேண்டாம் அது சரி நீ மனிதன் தானே நீ ஆம்பளை தானே நீ பெண் தானே திருமணம் முடிச்சு தானப்ப ஆகணும் அல்லாஹ் அதை தடுத்து இருக்கிறானே இல்லையா இறைவன் அமைத்த அமைப்புக்கு எதிரான ஒரு காரியத்தை சமூகமே சேர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் கேள்வியில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி கொண்டிருக்கிறீங்களா ரப்புகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் ஏன் நம்ம ஒரு ஆள் செய்யலையே ஒரு தலைமுறை செய்யலையே நமக்கு முன்னாடி பல தலைமுறை செய்திருக்கிறார்கள் நமக்கு நம்மோடு சேர்த்து பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் அல்லாஹ் நம்மை விட்டு விடுவான் என்று நினைத்துக் கொண்டீர்களா அப்படி உடுறதா இருந்தால் அல்லாஹ் சிர்க்கை விட்டுருவான் ஏன் சிர்க்கை செஞ்சு பெரிய கூட்டம் வந்து நிற்பான் மறுமையில சிறுக்கை செய்தவர்கள் தான் பெரும் கூட்டம் சிறுக்கு செய்யாதவங்க ரொம்ப சின்ன கூட்டம் பெரும் கூட்டத்தை அல்லாஹ் விடுவான் என்று இருந்தால் சிறுக்குதாரிகள் அத்தனை பேரும் சொர்க்கவாசிகள் விபச்சாரம் செய்தவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாசிகள் மது அருந்தியவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாசிகள் இஸ்லாத்தை ஏற்காத அத்தனை பேரும் சொர்க்கவாசி ஏன் இஸ்லாத்தை ஏற்காத அதிக பேர் எந்த நபி காலத்தில் எடுக்க இஸ்லாத்தை ஏற்றவன் அதிகமா இஸ்லாத்தை ஏற்காதவன் அதிகமா ஏற்காதவன் தான் அதிகம் அப்ப பாவத்தை நீங்கள் செய்யும் போது இது அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா நபிகளாருடைய வழிமுறை இருக்கிறதா இல்லையா என்று ஏன் சிந்தனை இல்லை பெண் வீட்டார் விருந்து மார்க் அடிப்புள்ள ஹலால் ஆகுமா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நிசாவுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை நீங்கள் மனமோந்து கொடுங்கள் என்ன கேட்கிறாங்களோ கொடுங்க உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மகரை அதிகம் கேட்கிறார்கள் என்று இளைஞர்கள் உமரிடத்தில் வந்து குற்றச்சாட்டு நாங்கள் கல்யாணமே முடிக்க முடியல பெண்கள் அதிகமாக மகர் கேட்கிறார்கள் உடனே உமர் ரதியல்லாஹுவர்கள் சொன்னார்கள் இவ்வளவுக்கு மேல் மகர் கேட்காதீர்கள் என்றார்கள் ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள் உமரிடத்தில் உமரே இந்த சட்ட நிர்ணயம் பண்ணியல நீங்க பண்ணியல அல்லாஹ் பண்ணான சட்டம் பண்ணீங்கல்ல 1000 திருகம் 2000 திருகம் 5000 திருகம் ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொன்னீர்களே இது நீங்கள் சொன்னீர்களே அல்லாஹ் சொன்னானா நான் தான் சொன்னேன் நீங்க சொன்னா கேட்க முடியாது யாரு உமர் ரதியல்லாஹுவர்களிடத்தில் பெண்கள் பேசுகிறார்கள் நீங்கள் சொன்னால் கேட்க முடியாது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா உடனே உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெறுறாங்க ஆமா தவறுதான் பெண்கள் கேட்பதை கொடுப்பது தான் நியாயம் அப்படிங்கிறாங்க பெண்களிடத்தில் கொடுக்க சொன்ன இடத்துல பெண்களிடத்தில் உணவை பெறக்கூடியது எப்படி உணவா பெற்றது ஹலால் ஆயிருமோ ஒரு காரியத்தை ஒருத்தன் திருட போறான் உணவை திருடிட்டா அதை விட்டுருவானோ அவன் 500 திருடுனான் 2000 திருடுனான் ஃபேனு பீரோலையா திருடுனான் சோத்தை தானே திருடிட்டு விட்டுருவானா நபிகளார் சொன்னார்கள் உங்கள் சகோதரனிடத்திலிருந்து நீங்கள் அவன் உரிமை இல்லாத எந்த பொருளை எடுத்தாலும் சரி நீங்கள் நரகவாசின்ட்டாங்க அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான் சஹாபக்கள் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய துறை மிஸ்வாக்குமான்னாங்க மிஸ்வாக்கு நமக்கு இன்னைக்கு 50 ரூபா 100 ரூபா
ரசூலுல்லாஹ் காலத்துல மிஸ்வாக் எப்படி தெரியுமா? மரத்துல ஒரு கொப்பை உடைச்சு அதான் மிஸ்வாக். அப்படிதானே? ஒருத்தர் ஒடிச்சு கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கிறாரு பள்ளு தைக்க, ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார். இது பெரிய விஷயமா? நாம போன உடச்சிடலாமே, அவ்வளவுதானே. நபிகளார் சொன்னார்கள், மிஸ்வாக்காக இருந்தாலும் சரி நீங்கள் நரகத்தில் சொர்க்கத்தில் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள், நரகத்திற்குள் நுழைவிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்களே. எப்படி பெண் வீட்டு விருந்து ஹலால் ஆகும்? சரிதான், எப்படி சரியாகும்? கடை கொடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியினால் கொடுக்க முடியல அப்படிங்கும் போது இது ஒரு சொசைட்டிக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்ல? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியதுக்கு சொல்றேன், சிஏன்னு ஒன்னு கொண்டு வரோம், என்ஆர்சி என்பிஆர், உனக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குதா, உங்க அப்பாவுக்கு இருக்குதான்னு கேட்கறான். ஆ எனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எங்க அப்பாவுக்கு இருக்குது, எங்க தாத்தாக்கு இருக்குதுன்னு கொண்டு போய் காட்டிட்டு உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவானா? சரி, ஓ பேச்சுக்கு குடியுரிமை கொடுக்கறானே வைப்போம், நீங்க காட்டிட்டு தப்பிச்சிடலாமா? நீங்க அல்ல உங்களை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? ஏண்டா அங்க கொடுக்க முடியாம பத்து பேர் இருக்கிறான்டா, அப்ப அவனுக்கு குடியுரிமை கிடைக்காம வெளியே போய் செத்தா பரவாயில்ல, நீ மட்டும் ஊர்ல இருக்கணும், இந்தியாவில இருக்கணும். அப்படியா? எதுக்கு இறங்கி வெளியே போராடணும்? எனக்கு இல்லைன்னு போராடணுமா? எவனுக்குமே இல்லைன்னு சொல்லி வெளியே தெளிராது. நாங்க இந்த நாட்டில தான் இருப்போம், இங்கதான் சாவோன்னு சொன்னமா இல்லையா? யாருக்காண்டி சொன்னோம்? பர்த் சர்டிபிகேட் எல்லாட்டையும் இருக்குன்னா எல்லாருமே உட்காந்துக்கலாமா? எங்க பேச்சு என்ன? என்கிட்ட காசு இருக்கு, உங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் தான் இருக்குது, ஏன் சிஏக்கு வந்த? பாதிக்கப்படுற ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்படுவான், கடைக்குடியில் ஒருத்த பாதிக்கப்படுவான், வீடு எரிந்தவன் பாதிக்கப்படுவான், ஏழை பாதிக்கப்படுவான், பிச்சைக்காரன் பாதிக்கப்படுவான். அவனுக்காக ரோட்ல இறங்கினீங்க. பெண் வீட்டு விருந்தினா மட்டும் சர்வசாதாரணம். நான் எனக்கிட்ட காசு இருக்கு, அதுல சில தௌஹீதுடைய சகோதரர்கள் கேட்கிறார்கள், அளவுகோல் என்ன? அளவுகோல் சொல்லுவீங்களா? 5000 பேருக்கு உணவு கொடுக்க எனக்கு ஒருத்தர் இருக்குது, நான் 500 பேருக்கு கொடுத்தா என்ன? நல்ல நியாயமான ஒரு கேள்வி. அளவுகோல் நபிகளாரிடத்தில் உமர் ரத்தியலான் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தி நபி, இந்த நபியின் குரலுக்கு மேல தொண்டை ஏறக்கூடாது. நபியின் அனுப்பியிருக்கிறேன், நபிக்கு கட்டுப்பட்டு வளர்த்த அனுப்பியிருக்கிறேன், நபிக்கு மேல பேச அனுப்பல, நபி தொண்டைக்கு மேல, நபியினுடைய குரலுக்கு மேல் உங்கள் தொண்டையின் குரல் உயரக்கூடாது, மீறி உயர்ந்தால் அமலெல்லாம் அழிச்சு நரகத்தை தள்ளிட வேண்டாம். உமர் ரத்தியலான அவர்கள் அளவுகோல் கேட்கல, அல்லாஹ்வுடைய துதரை எவ்வளவு அளவுல சத்தம் போடணும் கேட்கல. எப்படி உணர்ந்தார்கள் தெரியுமா? என் அமல் பாதிக்கப்படும் என்றால், அழிக்கப்படும் என்றால் மறுகளம் மாறினார்கள். உமர் ரத்தியலான அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்ன உமரே, ஏதோ சொன்னீர்களே, சத்தமாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தன் சத்தத்தை குறைத்துக் கொண்டார்கள். இது பாவம், இதுல பரக்கத்தில்லை, இது பெரும் அளவில் அல்லாஹ்வுடைய தூதரால் தடுக்கப்பட்ட காரியம் என்று தெரிந்த பிறகு அளவுகோல் கேட்பது என்ன நியாயம்? கேட்கலாமா அளவுகளை? அதுல ஒரு சில பேர், என் கிட்ட காசு இருக்குதுங்க, சரி இருக்குதா, ஹஜ்ஜுக்கு போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போங்கள பார்ப்போம், உங்களோட காசு இருக்குது இல்ல, டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு என்னென்ன இருக்குதோ சேலை கட்டிட்டு போயிட வேண்டியதுனா, வேற என்ன என்னென்ன வகையில ஆடைகள் எல்லாம் இருக்கிறதோ, இஹ்ராமுடைய ஆடைக்கு மாற்றமாக வேற என்னெல்லாம் ஆடை இருக்கிறதோ எல்லாம் கட்டிட்டு போயிடலாமே, ஏன் என்னிடத்துல ஆடை இருக்கிறது? அப்படியா? நான் ஒரு ரூல் போட்டா அந்த ரூலுக்குள்ளதான் நிக்கணுங்கிறத தூதர் சொல்லி தந்தது இல்லையா? என்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? அப்படி மார்க்கம் காட்டி தந்ததா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒர்த்து தெரியல நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஏழ்மை, ரசூலுல்லாஹ் பேர்ச்சம்பளம் கொடுத்தாங்க. அப்படியா? ரசூலுல்லாஹ் ஒரு குர்பான் தினத்தில் ஹஜ் பெருநாளில் கொடுத்த குர்பான் என்ன தெரியுமா? நம்ம வாழ்நாள் முழுக்க அதை கொடுக்க முடியாது. 100 ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தாங்க ரசூல், ஹதீஸ்ல இருக்கு, மதீனாவில் ஹஜ் பெருநாள் என்றைக்கு 100 ஒட்டகத்தை நபிகளார் ஒரு 60 ஒட்டகத்தை வெட்டுறாங்க, வெட்ட முடியல. அலி ரதியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்கறாங்க, நீங்க மிச்ச ஒட்டகத்தை வெட்டிருங்கறாங்க. எல்லா ஒட்டகத்திலிருந்து ஒரு துண்டு கறி எடுக்கிறாங்க, தன் குடும்பத்திற்கு, தனது மனைவிமார்களுக்கு, தனது பிள்ளைகளுக்கு, பாக்கி உள்ள எல்லாம் சதக்கான்ட்டாங்க. ஒரு குர்பானில 100 ஒட்டகத்தை கொடுக்க தெரிந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு 11 மனைவி 10 பெண்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த வலிமா விருந்தில அதிகப்படியாக நபிகளாருக்கு கொடுக்க தெரியாதா? நபிகளார் சொன்னார்கள், உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தால் அழித்திருவன் நாங்க, ஏழைகளுக்கு கொடுத்து அதையெல்லாம் கொடுக்க தெரிந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலிமா விருந்திலே ஆடம்பரமாக உயர்வாக கொடுக்க தெரியாதா? நீங்க ஒரு மனைவியில நீங்க சொல்லலாங்க ரசூலுல்லாஹ் ஏழ்மையா இருந்தாங்கன்னு, 10 மனைவிலாங்க, ஹிஜ்ரி 3 ஆரம்பித்து ஹிஜ்ரி 9 வரைக்கும் திருமணம் முடித்தார்களே. மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கா வெற்றியின் போது திருமணம் முடித்தார்களே. அவ ரசூலுல்லாஹ் செல்லும் இல்லையா? ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் இல்லையா? ஆடம்பரமான நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இபாதத்தினே பார்க்க மாட்டேங்குறோங்க. இது இபாதத்தா இல்லையா? என்னால் முடியும்னு எதையும் செய்யலாமா? 4 சகர் ஆரம்பித்து 6:30 பாங்க வருகிறது, அது வரைக்கும் நோன்பு என்று இஸ்லாம் சொல்லுது. இல்லை இல்லை, எனக்கு 10 வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியும், இருக்கலாமா?
என்னால் இருக்க முடியும் என்று சொல்லலாமா? நபிகளார் சொன்னார்கள், உடனே நோன்பு துறை, அது நன்மையினுடைய சிறந்தது என்று ஏன் கட்டி தந்தார்கள்? நான் சொன்ன இடத்துல மட்டும் நில்லுங்க, இடத்தை மீறி நடக்காதீங்க. இது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மை ஏதோ கொண்டு போய் கொடுத்து அது அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் தேவை இருக்கிற மாதிரி இந்த கற்பனை எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எழுகைக்கு உட்பட்டு நடங்கள் என்று சொன்னார்களே நபிகளார். திருமண விருந்த தாண்டி வேற இல்லையா எழுகப்பட்டாங்களா? 50 லட்சத்துக்கு வீடு கட்டுங்க, 5 கோடிக்கு சோறு போடுங்களா, யாராவது கேட்பாங்களா? உங்களை தடுத்தாங்களா? பஃபே சிஸ்டம் வைங்க, ஊரையே கூப்பிடுங்க, இந்த ஊர் மக்கள் காணாதா பக்கத்து ஊரில் இருந்து ஆளை கூப்பிடுங்க, உங்களை யாராவது தடுத்தார்களா? தடுக்கப்பட்டதா? இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முழுக்க உணவு கொடுங்களேன், உங்களை யாராவது தடுத்தார்களா? அப்ப எதுல தடுக்கப்பட்டது? நபிகளார் சொன்னார்கள், இன்ன அழமன் நிக்காகி பரக்கத்தன், பரக்கத்து திருமணத்தில் மிகச்சிறந்த பரக்கத்து எதில் இருக்கிறது தெரியுமா? ஐசரகு மூணா, மிக எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் என்று சொன்ன பிறகும் கூட இல்லை அது சரி வராது, நாங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக நடத்துகிறோம் என்றால் நீங்கள் நபியின் வார்த்தையை குறிப்பாக பரக்கத்தை நிராகரிக்கிறீர்கள். வேற என்ன அர்த்தம் இதுக்கு? கொஞ்சம் அல்லாவிற்கு பயந்து யோசிச்சு பாருங்க, இதில் தவறு இருக்கிறதா, நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோமா, இதனால் என்னென்ன பாதிப்புகள் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. இது குறை சொல்வதாக நீங்கள் எண்ணாதீர்கள். நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவதற்கான காரியம் என்னவென்றால், நீங்கள் அமல்களால் சிறந்தவர்களாக இருக்கலாம், தஹஜ்ஜத்தை தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையால் நெருங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பிறருக்கு அநியாயம் செய்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை ஏற்படுத்தி கூட விடக்கூடாது. பெரும் நன்மையின் சுரங்கமாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரண நெருக்கத்தில் வந்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு எதையாவது தர வேண்டியது இருக்கிறதா? ஏன் கேட்டார்கள்? நீ என்ன நாள் கேள்வி, ரசூல்லா கிட்ட ஒருத்த மறுமையில குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா எவ்வளவு நாள் வைக்கலாம்? ஏன் ரசூல்லா அல்ல அல்ல நன்மை இருக்கு அப்படித்தானே? நாம தொழுற நன்மை யாருக்கு போகுது? இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்த நபிகளாருக்கு போகுதா இல்லையா? நாம நோம்பு வச்சா போவோம், சதக்கா பண்ணா போவோம், ஹஜ் பண்ணா போவோம், உம்ரா பண்ணா போவோம், என்னத்தை நீங்க செஞ்சாலும் நம்முடைய நன்மைகள் நபிகளாருக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கு. ரசூல்லா மாதிரி நன்மையை கொண்டு வரக்கூடிய நபர் மறுமையில யாரும் இருக்க மாட்டான். நபிகளார் கட்டிய மஸ்ஜித் நபவியில் இன்றைக்கு போட்டி போட்டு லட்சக்கணக்காக போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது நன்மை யாருக்கு போவோம்? நபிகளாருக்கு போவாதா? அப்படிப்பட்ட நபிகளார் நினைத்தால் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் நன்மைகளை கொடுத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம், அவங்களும் சொர்க்கம் போல ரசூலாம் போக முடியும். அப்படிப்பட்ட நபிகளார் ஒரு 3 வெள்ளிக்காசை கொடுக்க ஆசைப்பட்டார்கள் என்றால் அது எங்கேயே கொடுத்தார, மறுமையில வந்து நிக்காது. ஏன்? செய்த நன்மைகள் எதையுமே நான் இழிவுபடுத்த கேவலப்படுத்த நான் விரும்பவில்லை. கண்ணியம் மிகுந்த சகோதரர்களாக உங்களிடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான், பெண் வீட்டு விருந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் கொடுப்பதற்கு சக்தி பெற்றவர்களாகவே இருக்கட்டும், கொடுக்க சக்தி இல்லாதவன் கடைக்குடியில் 10 பேர் இருக்கிறான். நாளைய தினத்தில் நீ இதை நிறுத்திவிட்டால் அவனிடத்தில் இருக்கிற பெண்ணை கட்ட வரக்கூடிய மாப்பிள்ளை என்ன தெரியுமா பேசுவான்? அந்த மாப்பெண்ணை பெற்றவன் என்ன தெரியுமா சொல்வான்? பணக்காரன் அவனே உணவு கொடுக்கறான், நான் ஏன் உணவு கொடுக்கணும்னு கேட்பான். ஒரு நல்ல பல திருமணத்தை நடத்தி வைக்க வாய்ப்பாக இருக்குமா இல்லையா? ஒரு பேச்சுக்கு நீங்கள் என்னிடத்தில் காசு இருக்கிறது என்று பெண் வீட்டார்கள் விருந்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே அங்கே செல்லக்கூடிய மாப்பிளை கேட்பான், அவன் கொடுத்தாமல 5 லட்சம் உள்ளவன் 5 லட்சத்துக்கு விருந்து வைத்தான், நீ 1 லட்சத்துக்கு வைய. அவனுக்கு மேற்கொண்டு ஒரு சிரமம், ஒரு கஷ்டத்தை. இந்த இஸ்லாமிய சமூகம் நீங்கள் சிரமத்தை நீக்குகிற இடத்தில் இருக்கணும். நபிகளார் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு முஸ்லீமுடைய குறையை, கவலையை, கஷ்டத்தை, அவனுக்கு ஏற்பட்ட சிரத்தை நீக்குகிறீர்களோ உங்கள் சிரமத்தை அல்லாஹ் நீக்குவான். நீங்களே செய்ய வேண்டாமா? அதில் சில சகோதரர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் நடத்துகிற மாநாடு பொதுக்கூட்டம்லாம் கிராண்டாக இருக்குது, கல்யாணம் மட்டும் ஷார்ட்டாக இருக்குது. கல்யாணத்தை ஷார்ட்டாக வைக்க சொன்னாங்க ரசூல்லா, மாநாடு பொதுக்கூட்டத்தை கிராண்டாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லலையே, சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெரும் கூட்டம் மண்டபத்தில் நடத்துகிறோம், அது நபிகளார் தடுத்தார்கள், நாளைக்கு நீங்களும் கூட்டி போய் சோறு போடுங்களேன், என்ன பிரச்சனை? திருமணத்தில் ஏன் செய்கிறீர்கள்? அது சரியா தவறா சிந்திக்க வேண்டாமா? இது தவறு, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். தௌஹீத் ஜமாத்து சொன்னது என்றால் நீங்கள் நினைக்கணும், தௌஹீத் ஜமாத்து குப்பையில் போடுங்க, அது தேவையில்லை. அல்லாஹ் தடுத்தானா இல்லையா? நபிகளார் குர்பான் தினத்தில் 100 ஒட்டகத்தை கொடுக்க தெரிந்த நபிகளாருக்கு 10 மனைவிமாரில் ஒரு மனைவிமாருக்காவது ஒரு சிறந்த ஆடம்பரத்தை நம்மை போன்ற யார் ரசூலா கொடுக்க முடியாதா? நம்ம நபியை வந்து ஏழை ஏழை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நபி ஏழைதான், ஆனால் நபிக்கு பின்னாலும் சில சொத்துக்கள் இருந்தது, அதை ஏழைகளுக்காக தர்மம் செய்வதற்கு பயன்படுத்தினார்களே தவிர இது போன்ற செலவினங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கலையே. அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லானவர்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், ஹிஜ்ரத் செய்தவர், பத்ர், உஹத், ஹந்தக் என்று எல்லா பெரும் போர்க்களில் கலந்து கொண்டவர், சொர்க்கவாசி என்று பார்க்கப்பட்டவர், அவர் திருமணத்தை முடித்துவிட்டு மறுநாள் காலை ஃபஜ்ரிலே வருகிறார். நபிகளார் கேட்கிறார்கள், என்ன அப்து ரஹ்மானே, சிறந்த ஆடை அணிந்திருக்கிறீரே, என்ன விஷயம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்தேன். நபிகளாருக்கு தெரியாமல் எங்க நமக்கு ரசூல்லாக்கு இருக்கிற முகபத்து கம்மி, அது உண்மைதானே? நாம ரசூல்லா மேல வச்சிருக்கிற முகபத்து கம்மி, நபி தோழர்கள் வச்சிருக்கிற முகபத்து கம்மியா? அந்த தோழர்கள் கூட தகவல் கொடுக்காமல் திருமணம் முடித்தார்கள் என்றால் திருமணம் அப்படித்தான், இவ்வளவுதான். சாதாரணமா போறோம், நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க தயார், அந்த பெண்ணுக்கு தயாரா, வழிக்கு பொறுப்புதாரிக்கு தயாரா,
இதா மகரினால முடிஞ்சது ஏத்துக்கறீங்களா இல்லையா ஏத்துக்கறீங்களா முடிஞ்சிருச்சு கல்யாணம் இப்படி திருமணத்தை முடித்து வந்தார்கள் நபிகளார் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படியா அந்த வீட்ல போய் தங்கிருங்க அதான் முக்கியம் அப்படி சொன்னாங்களா பெண்ணுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திராதிய அந்த பொண்ணை குடத்தெல்லாம் தூக்க விட்டுறாதீங்க அப்படி சொன்னாங்களா என்ன மகர் கொடுத்தீங்க பேரிச்சமலத்தின் கொட்டையின் இடையளவிற்கு நபிகளார் சொன்னார்கள் இப்ப நீங்க செல்வந்தர் எப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும்போது செல்வம் இல்லை அவர் அகதியாக ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் இப்போது அவர் பெரும் செல்வந்தர் நபிகளார் சொன்னார்கள் ஒரு ஆட்டை நீங்கள் அடுத்து வலிமா விருந்து கொடுக்கலாமே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபால் இதை விட பெருசாக செய்ய முடியும் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எதை ஏழை ஏழை நினைக்கிறாங்க அந்த நபி தோழர் ஏழையே கிடையாது அவர் பெரிய பணக்காரர் செல்வந்தராக ஆனவர் அப்படிப்பட்ட நபிலா நபி தோழர்கிட்ட சொல்றாங்க ஒரு ஆட்டை கொடுங்கலாம் பணம் என்ன அர்த்தம் ஆடு போதும் அவ்வளவுதான் குறைந்த குறைந்த அளவு நம்ம என்னன்னா நாங்கள் 1000 பேரை கூப்பிட போகிறோம் எல்லாம் பிரச்சனைகள் நாங்கள்லாம் பெரிய குடும்பம் அப்போ எங்களுக்கெல்லாம் குடும்பமே இல்லையா நபிகளாருக்கு குடும்பம் கிடையாதா நபிகளார் குடும்பத்தை கூட்டு போயிட்டு அப்படியே ரசூல் என்ன பண்ணாங்க ஜுவைரியா ரதியல்லாஹுங்கவே போர்க்களத்தில் இருக்கிற நேரத்தில் திருமணத்தை முடித்து வலிமாவை முடித்து ஊருக்கு கூட்டு வந்தாங்க ரசூல்லா சொல்லியிருக்கலாமே ஜுவைரியா நீங்கள் ஊருக்கு வாங்க எனக்கெல்லாம் பெரிய குடும்பம் இருக்குது சொல்லியிருக்கலாமா ரசூல்லாவை விட பெரிய குடும்பம் உள்ள ஆளியார் நீங்கள் சொல்லுங்களேன் நாம நபிகளார் குடும்பமா இல்லையா நீங்கள் ஒத்துக்குவீங்களா இல்லையா உண்மைதானே எல்லா நபித்தோழர்களும் அப்படி தான் நடப்பாங்க நபிகளார் ஏன் பேரை சொல்ல மாட்டாங்களா அவங்க குடும்பத்தை என்று நினைப்பார்களா இல்லையா ஆனால் ஏனைய மனைவிமார்களுக்கு கூட தகவல் சொல்லாமல் தான் நபிகளார் திருமணத்தை முடித்தார்கள் என் குடும்பம் பெருசு நான் அதிக நபர்களை கூப்பிட வேண்டும் என்ன இது பகட்டை காட்டுகிறீர்கள் திருமணத்தை நீங்கள் இபாதத்தாக பார்க்கல நீங்கள் திருமணம் முடிப்பது நன்மை அந்த பெண்ணுக்கு பணிவிடை செய்வது நன்மை அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடப்பது நன்மை ஹைருக்கும் மண் நபிகளார் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா ஹைருக்கும் லி அகலி உங்களில் யார் தன் மனைவிமாரிடத்தில் சிறந்த முறையில் நடக்கிறீர்களோ அவர்கள் தான் சிறந்தவர் இபாதத்துடைய இடத்துல என் சுய விருப்பம் அவர் சுய விருப்பம் ஊர் விருப்பம் இதெல்லாம் கொண்டு வரலாமா பெண்ணுக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் பெண்ணுடைய பொறுப்புதாரிக்கு சம்மதம் மகரை கொடுக்கிறோம் என்னால் முடிந்தது இவ்வளவுதான் குறைஞ்சதுதான் அதைத்தான் செய்ய முடியும் ஊர் மக்களை பெரும் கூட்டத்தை அழைக்க மாட்டேன் பெரும் கூட்டத்தை அழைப்பது உண்மை என்றால் நபிகளாரை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் ஏன் அழைக்கவில்லை அழைச்சிருக்கணும்ல ரசூலுல்லாவை விட அப்துல் ரஹ்மானுக்கு நேசமிக்க ஒரு உறவு உலகத்தில் உண்டா உங்களுக்கு லாத்தா வேணும் காக்கா வேணும் எல்லா உறவு வேணும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு ரசூலாவை தாண்டி எதுவுமே வேண்டாமே அந்த நபிகளார் அழைக்கப்படாத சபைதான திருமண சபை யாரை நீங்கள் திருப்திப்படுத்த பார்க்குறீங்க ரப்ப திருப்திப்படுத்த பார்க்குறீங்களா பரக்கத்து வேண்டாமா உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடித்து அனுப்பிவிட்டோம் அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் பரக்கத்தோடு வாழ வேண்டாமா 20,000 ஊதியத்தில் சேவிங்ஸ் வேணுமா வேண்டாமா பரக்கத்து தான் சேவிங்ஸ் 100,000 நீ சம்பாதிக்கலாம் 1 கோடி கூட சம்பாதிப்பா 1.5 கோடியில் நல்லா செலவெழுத்து விட்டுருவோம் அதான் பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம் என்ன பண்ணுவேன் சொத்தை விட்டுட்டு நடுத்தருக்கு வரணும் பேருக்கு என்ன நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன் சொத்து இல்லை கையேந்திர நிலை ஆயிடுச்சு இல்லை இவ்வளவுதான் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தா எப்படி தெரியுமா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட எந்த நபி தோழரும் பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் ஏழைகள் மற்ற நபி தோழர் ஏழைகள் தானே மற்றவர்கள் ஏழ்மையாக தானே இருந்தாங்க உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஏழ்மையில் தானே வாழ்ந்தாங்க எல்லா நபி தோழர் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள் யாரிடத்திலும் கையேந்தவில்லை காரணம் அவர்கள் பரக்கத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு எத்தனை செய்தி வருது போர்க்களத்தில் யார் ஷஹீது எவ்வளவு செய்தி வந்திருக்கிறது அபூபக்கர் திருமணம் முடித்த செய்திகளை பற்றி ஏன் வரல அறியாமை கால திருமணம் மட்டும்தானா இஸ்லாத்தில் அபூபக்கர் திருமணம் பண்ணவே இல்லையா உமர் பண்ணலையா உஸ்மான் பண்ணலையா அலி பண்ணலையா ரதியல்லாஹு அன்ஹும் இன்னும் எத்தனை எத்தனை நபி தோழர்கள் அவங்களாம் பண்ணவே இல்லையா ஏன் அந்த செய்தி வரல ஏன்னா அந்த செய்திலாம் முக்கியத்துவம் இல்லை அதெல்லாம் உண்மை வந்திருக்கணும்லாங்க இந்த ஹம்சா ரதியல்லானவர்கள் கொல்லப்பட்ட செய்தி வந்தது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லானவர்கள் மரணித்த செய்தி வந்தது உமர் ரதியல்லானவர்கள் கொல்லப்பட்ட செய்தி வந்தது ஒவ்வொரு நபி தோழர் ஒவ்வொரு நபி தோழியர் எங்கே எப்போது மரணித்தார்கள் என்ற செய்தி வந்தது நபி தோழர்கள் நபி தோழியர்கள் தாபியங்கள் தபத தாபியங்கள் இவர்களுடைய திருமணத்தினுடைய செய்திகள் வரலையே என்ன காரணம் பக்கத்தில் இருக்கிற இளைஞருக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கூட நபி தோழருக்கு தெரியாது கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ஆகலை ஏன் பாருன்னா கல்யாணம் பண்ண வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற நபி தோழர்களுக்கெல்லாம் திருமணம் ஆனதா ஏனைய இளைஞர்களுக்கெல்லாம் திருமணம் முடிந்ததா என்ற தகவல் கூட தெரியாத அளவிற்கு தான் அவர்கள் வாழ்க்கை மனைவி யாரும் தெரியாது ஒரு பெண் போவாங்கன்னு நீங்கள் இது இன்னார் மனைவியும் தெரியாது அவங்களா அறிமுகப்படுத்தியதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பெண் என் மனைவி இந்த பெண் என் தாயார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது யாரையுமே திருமணம் முடித்த அந்த தகவல் பிரபலமாக பேசப்படாத ஒரு காலமாக இருந்தது இன்னைக்கு என்னன்னா இவருக்கு திருமணம்னு ஊருக்கே தெரிஞ்சிடும் தகவல் அந்த தகவல் எப்படி தகவலை வெறும் மெசேஜில் போகலை வாட்ஸ்அப்பில் மட்டும் போகலை பந்தல போடுறாங்க யாருக்கு திருமணம் ஊரே பேசுகிற அளவிற்கு இது பெருமை தானே
இபாதத்தில் நீங்கள் பெருமையை காட்டலாமா? இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் பேசப்பட்ட இந்த கருத்துக்கள் யாவுமே உங்களையும் நாளை மறுமையில் எந்தவித குற்றங்கள் உங்கள் மீது இல்லை என்று அல்லாஹுவால் நீங்கள் சொர்க்கவாசி என்று அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்கிற ஆவலும், உங்களுக்கு இந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்ததன் காரணத்தினால் எங்கள் பாவத்தில் சிலதையாவது அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா என்கிற ஏக்கம் மட்டும்தான் காரணமே தவிர உள்ளவர்களை குறை காண வேண்டிய ஏக்கம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்கள் காயல்பட்டினத்தில் இருந்தாலும் ஏழை குடும்பம் 50 குடும்பம் இருக்கிறது என்பதை மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் வரக்கூடிய மணமகன்கள் யாருமே கல்வியை பார்த்து வரலாது. வேற என்னமா படிச்சிருக்கிற, பிஎஸ்சி முடிச்சிருக்கியா, பிகாமா அப்படின்னு கேட்டு வந்தா அது வேற, கல்விக்கு வேற, அல்லது அழகுக்கு கூட வேற. அதை வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, அந்த பொண்ணு சிவப்பா இல்ல கருப்பா இருக்கு அப்படின்னு 1000 சொல்லலாம், அது பின்னாடி பேசுவோம் அதை பத்தியெல்லாம். அப்படி எதையாவது காரணம் சொன்னால் இதெல்லாம் இறைவன் கொடுத்த நியமத்துல உள்ளது, அப்படித்தானே? செல்வத்தை மட்டும் செல்வம் இறைவன் நியமத்து தான். ஆனால் நீங்கள் காட்டிய பகட்டின் காரணமாகத்தான் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்களா இல்லையா? நீ பகட்டை காட்டவில்லை, இதுதான் ஊர் நிலவரம் காட்டிட்டா. ஜாமீல் அசகராக இருக்கட்டும், ஏனைய பள்ளிவாசல்கள், தப்லீக் ஜமாத் அல்லது சுன்ன ஜமாத், அத்தனை பள்ளிவாசலும் ஒரு முடிவை எடுத்து பாருங்களேன். வரதட்சணை வாங்குவதோ வரதட்சணை கொடுக்கிற திருமணம் எங்களுக்கு தெரிந்தால் தப்தர் தரமாட்டோம். பெண் வீட்டில் போய் மணமகன் தங்குற தகவல் தெரிஞ்சால் தப்தர் தரமாட்டோம். பெண் வீட்டார் விருந்து வைக்கிற தகவல் தெரிஞ்சால் தப்தர் தரமாட்டோம். ஆண் வீட்டார் தான் கொடுக்கிற, நீ ஆனால் தகுதிக்கு மேலே ஓவராக அதிகமாக எளிமை இல்லாமல் நீ கொடுத்தால் நாங்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கோம் சொல்லி இவங்க சொல்லட்டுமே. ஊர் நல்லாவுமா நாசமா போகும்? கொஞ்சம் யோசிச்சு வருமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் நாசமா போயிருமோ, விளங்காம போயிருமா, எப்படி போவோம்? அத்தனை பேரும் ஒழுக்கமா வந்துருவோம். ஆமா, இதுதான் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருமண சபையில கலந்து எனக்கு 2வது உரையில வேற ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அது பேச முடியாத ஒரு சூழ்நிலை, நேரம் வேற ஆயிடுச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் ஊர்ல இன்னைக்கு தினம் அல்லது வரக்கூடிய நாளை மறுநாள் ஒரு 4 கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 4 கல்யாணமே வரதட்சணை ஆடம்பரம், பெண் வீட்டு விருந்து, மாப்பிளை வீட்டு ஆடம்பர விருந்தோடு நடக்கிறது ஒரு பேச்சுக்கு. அந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு ஆள் போகல, ஒரு பேச்சுக்கு யாருமே போகல, அது மார்க்கத்தில் இல்லை. அப்படின்னு நடத்தி பாருங்க, அடுத்த வாரம் கல்யாணம் எப்படியாவது தெரியுமா? ஒரே வாரத்தில் சுழற்சி. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போதில்ல, நான் போக மாட்டேன் பையன், ரசூல்லா காட்டலை. எல்லாம் உறவெல்லாம் உண்மைதான், காக்கா தான் லாத்தா தான் எல்லாம் உண்மைதான், நான் நாளைக்கு வரேனே, சபையில் வரமாட்டேன். நீங்கள் சொல்லி பாருங்க, மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த உலகம், இந்த ஊர் மாறிவிடும். அப்போ மாற்ற வேண்டிய கரத்தில் இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் மாற்ற தவறி விட்டு நாங்கள் கூட போய் சேர்ந்துக்குவோம், சாப்பாடில் உட்காந்துக்குவோம், மாறிக்குவாங்க, பின்னாடி மாறுவாங்க. எப்படி மாறுவாங்க? ஆதரிக்கக்கூடியவர்கள் இவ்வளோ பேர் இருக்கும் போது எப்படி தவறி விடுவான்? மது வருந்த கூடியவனை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸே குடிங்களேன், நீ பக்கத்தில் தானப்பா இருக்கிற, பேசலை இல்லை, என்ன தடுக்கல இல்லை, என்ன வெறுக்கல இல்லை, என்ன விரட்டல இல்லை, அவன் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான், நாளைக்கு நீ குடிப்பே, இதான் நிலைமை, இதுதான் சூழ்நிலை. இதை புரிந்து கொள்ளுங்கள், ஆடம்பர திருமணம் என்பது இஸ்லாத்தில் ஹராம். நீங்கள் ஆடம்பரத்தை வேறு எதனால் காட்டுங்க, அதில் பார்க்கும்போது வீண் விரயமா இல்லையாங்கிறது அது தனி. வேறு எதில் வேண்டுமானால் ஆடம்பரத்தோட வீடு கட்டுங்க, ஆடம்பரமா கார் வைங்க, ஆடம்பரமா மனைவிக்கு நகை வாங்கி போடுங்க, ஆடம்பர ஆடைகளை போடுங்க, ஆடம்பரமாக எதை வேண்டுமானால் செய்யுங்கள், திருமணத்தில் செய்யாதீர்கள். பெண் வீட்டார் விருந்தை ஏற்காதீர்கள், பெண் வீட்டார் வீட்டில் தங்காதீர்கள், தயவு செய்து தங்காதீர்கள். இந்த திருமணத்தின் போது நடக்கக்கூடிய இத்தனை பல அனாச்சாரங்களை செய்யக்கூடியது இந்த சபையாரோடு சேர்ந்து இருக்காதீர்கள். வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் வாரி